ஹலோ, வெல்கம் டு தமிழ் மும்பை பானு. நான் உங்கள் பானு. இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ தான் நம்ம சேனலில். மணி சேவிங் டிப்ஸ் தான் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, மணி சேவிங் டிப்ஸ் கொடுங்க சிஸ்டர்ன்ட்டு. நான் இன்றைக்கி சொல்கிற டிப்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹோம் மேக்கராக, ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக நம்மளால் எப்படி சேமிப்பு பண்ண முடியும், அதாவது தேவையில்லாத செலவு பண்ணுறதை விட இருக்கிறதுலையே எப்படி நம்ம வந்து டே இன் டே அவுட் நம்ம வீடை மேனேஜ் பண்ணி நம்மளுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற காசை எப்படி மிச்சப்படுத்திக்கலான்றதான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிப்பு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ்வலாகவே சக்கரை, காஃபி தூள், டீ தூள், இல்லை பல ஐட்டம்ஸ், இந்த ஹார்லிக்ஸ், பூஸ்ட், இது எல்லாத்துக்குமே வந்து நல்லா ஸ்பூன் போடுவோம். டீஸ்பூன்ன்றது வந்து வித்தியாசமாக 3-4 சைஸில் வருது. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா டீஸ்பூன்ன்றதுலேயே வந்து இது ஒன்று தான் டேபிள் ஸ்பூனாக எடுத்துப்போம், கொஞ்சம் பெருசாக இருக்கிறது. இது மூணுமே டீஸ்பூன் கணக்கில் தான் வருது. ஸோ இந்த ஸ்பூன், இந்த ரெண்டாவது ஸ்பூனை வந்து நான் வச்சேன்னா ஒரு 1/2 kg சுகர் வந்து எனக்கு வந்து 6 நாளைக்கு தான் வருது. அதுவே இருக்கிறதுலே சின்ன ஸ்பூன், இதுவும் டீஸ்பூன்ன்ற கணக்கு தான் வந்து அகலம் பள்ளம் இந்த வித்தியாசத்தில் வந்து நம்மளுக்கு டீஸ்பூன்ன்றது வேரி ஆகுது. அது கம்பேர் பண்ணோம்னா நான் இந்த ஸ்பூனில் யூஸ் பண்ணுற அந்த 1/2 kg சுகர் வந்து எனக்கு 20 டேஸுக்கு வருது. அதே அளவுக்கு தான் காஃபி டீ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது. ஸோ ஸ்பூன்ஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்கன்றது யோசிங்க. நீங்கள் வந்து போடுற ஐட்டம்ஸ்க்கு, எந்த ஐட்டம்ஸ்க்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பூன் எடுக்கிறீங்க அந்த அளவுக்கு கன்சம்ஷன், அந்த அளவுக்கு வேஸ்டேஜ். ஸோ நான் வந்து பொதுவாக இந்த ஒயிட் சுகர், இந்த காஃபி டீ, இந்த ஐட்டம்ஸ், இதாவது இது வந்து ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது, அதே டைம் வந்து உடம்புக்கு கெடுதல்ன்றது சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஐட்டம்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்பூனை விடவே இது சின்ன ஸ்பூன் தான். இதுதான் நான் காஃபிக்கு டீக்கு ரெண்டுக்குமே வச்சுருக்கேன். இது வந்து சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் பள்ளமாக இருக்கும், இது வந்து அகலமாக இருக்குது. இதில் எடுத்தனா இதே அளவுக்கு ஒரு ஸ்பூன் ஃபுல்லு வந்து அந்த சக்கரை, இந்த ஸ்பூன் சொல்ல இல்லைங்களா, இந்த சின்ன ஸ்பூன், இந்த ஸ்பூன் வந்து இதுக்கு 2 மடங்கு வருது, அதில் இது வந்து 4 மடங்கு வருது. இது எல்லாத்தையும் சேர்த்துமானா இந்த பெரிய கரண்டி மாதிரி இருக்கிறதுல வந்து 5 மடங்கு வருது. ஸோ நான் எடுக்கிற குவான்டிட்டி வந்து நான் எந்த அளவுக்கு போடணும் என் டேஸ்ட் பட்ஸ் அந்த அளவுக்கே அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ நான் வந்து இதுவே இந்த பெரிய ஸ்பூனே வந்து சக்கரை போட்டு அதுவே யூஸ் பண்ணி வந்துட்டு இருந்தேன்னா எனக்கு அந்த அளவுக்கு சக்கரை போட்டால் தான் என் காஃபி டீ குடிக்க முடியுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுவே நான் சின்னதாக குறைச்சிட்டு வந்து ஒரு வாரம் குடிச்சிட்டா அதே டீ தூள், அதே காஃபி தூள், அதே சக்கரை வந்து எனக்கு நார்மலாக என்னோட டே இன் டே அவுட்டுக்கு வந்துடும். ஸோ எந்த அளவுக்கு நான் எடுத்தாலுமே அந்த டீ தூளில் பாருங்கள் அவ்வளோதான் வருது எனக்கு. அதுவே இந்த ஸ்பூனில் எடுக்கிற பாருங்கள் அதுக்கு 2 மடங்கு வருது. ஸோ நான் இது போடுற குவான்டிட்டி ஆகட்டும், நான் கன்சியூம் பண்ணுற குவான்டிட்டி ஆகட்டும் அதிகம். ஸோ அது வந்து லக்ஸுரி தான் நம்மளுக்கு. இந்த காஃபி டீ எல்லாமே வந்து நம்ம ஆசைக்காக குடிக்கிறது, அது வந்து ஹெல்த்துக்காக கிடையாது. ஸோ அதை விடவும் முடியாது, அதே சமயம் பார்த்திங்கன்னா அதுவே ஃபுல்லாகவும் நம்ம எடுத்துக்கவும் முடியாது. ஸோ அதுக்காக வந்து சின்ன சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேபிள் சால்ட், டேபிள் சால்ட்டும் வந்து ரொம்ப ஹெல்த்தியன்னு சொல்ல முடியாது. ஸோ நான் வந்து இதை நிரப்பி வைக்க மாட்டேன், இந்த ஜாடியில் பாதி தான் வைப்பேன். சாரி, நான் எப்போ எடுத்தாலும் வந்து இந்த கட்டை ஸ்பூனில் எனக்கு பாதி தான் வரும். ஸோ நிரப்பி வச்சேன்னா எடுத்தனா ஒரு ஃபுல்லு ஸ்பூன் வரும். ஆனால் கல்லுப்பு பார்த்திங்கன்னா, கல்லுப்பு வந்து நான் 1/4 அளவுக்கு இந்த ஜாடியில் நிரப்பி வைப்பேன். நான் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தான் வரும், கல்லுப்பு இதுக்கு மேலே வராது, ஏன்னா கல்லாக இருக்கிறதுனால அது வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுலாம் கீழே போயிடும். பட் ஸ்டேபிள் சால்ட் அப்படி கிடையாது. ஸோ வந்து நம்ம ஹெல்த்தி அண்ட் அட் த சேம் டைம் நம்ம சேமிப்பு பண்ணணும்னா நம்மளோட ஸ்பூன் வகைகளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணும். அதுதான் ஃபஸ்ட் டிப். இப்போ செகண்ட் டிப்பு பார்த்திங்கன்னா, நம்ம பொதுவாக க்ராசரி ஐட்டம்ஸ் ஷாப்பிங் பண்ணிட்டு வருவோம். ஸோ கொஞ்சமாக ரவை, கொஞ்சமாக பருப்பு, கொஞ்சமாக உளுந்து, இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ்னால் என்ன பண்ணுறோன்னா என்ன ஆகுதுன்னா பின்னாடி பக்கம் போயிடும், இல்லை டப்பால் அடியில் இருக்கும், இல்லை என்ன ஆகுதுன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு 2 kg வாங்கிட்டு வந்தப்போ ஒரு 100 கிராம் ஒரு 200 கிராம் வந்து அப்படியே நின்றுடும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டால் ஓகே, இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு அது மேலே இதை போட்டு வச்சு யூஸ் பண்ணால் ஓகே. சில டைம் வந்து இது இருக்கிறதே மறந்துடுவோம். நான் பொதுவாக பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் பண்ணாமல் 1 மாதம் விட்டேனானா இந்த ரவை, இந்த பேக்கெட்ஸ், இந்த சின்ன சின்ன பேக்கெட்ஸ், இந்த பருப்பு பேக்கெட்டெல்லாம் பின்னாடி போயிடும். ஸோ வந்து நான் பார்க்குறதே ரொம்ப ரேர் ஆகிடும். ஸோ அதுக்காக டைம் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் வந்து ஒரு பக்கம் வச்சுட்டு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியிற மாதிரி வச்சுட்டு இது எல்லாமே நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது, இது வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு பருப்பு போடணும், இந்த பருப்பு புது பருப்பு ரெண்டும் சேர்த்து போடணும், போட்டால் எப்படி வருமோ தெரியாது, புது அரிசி வாங்கிட்டு வந்தோம், அந்த அரிசி எப்படி இருக்குது, பழைய அரிசி எப்படி இருக்கோ தெரில, சேர்த்து போடுற டென்ஷன் வேண்டாம் அன்ற மாதிரி இருந்தப்போ நம்ம புது அரிசி இப்படி வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம், பழைய அரிசி இப்படி இருக்குது. ஸோ பச்சரிசி வந்து ரெண்டும் சேர்த்து நான் வந்து ஏதாவது பாத் ஐட்டம்ஸ், டொமேட்டோ பாத் எதாவது செஞ்சால் வித்தியாசம் கிடைச்ச சான்சஸ் இருக்குது. ஸோ நான் பொதுவாக என்ன பண்ணுவேன்னா இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற ஐட்டம் இந்த மாதிரி ஒரு பாட்டில் இல்லை டப்பாவில் மேலே மேலே போட்டு வச்சுருவேன்.
இது வந்து போட்டு ஒரு கண்ணுக்கு தெரியிற இடத்துல நான் வந்து கிச்சனில் வச்சுருவேன். நெக்ஸ்ட் வாரத்துக்கு எப்போ தோசை இட்லி மாவு அரைக்கும் போது நான் இந்த பருப்பு இருக்கிற இந்த பாட்டிலேருந்து எல்லா பருப்பும் எல்லா ஐட்டம்ஸும் நான் வந்து கொஞ்சமாக வெந்தியமும் அதை கூட சேர்த்து விட்டு நான் இந்த பாட்டிலில் இருக்கிறது மொத்தமாகவே ஒரு கிணத்துல கொட்டி கழுவி நான் தோசைக்காக அடிச்சு வச்சுருவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மல்டி கிரெயின் தோசையில் இருக்கிற டேஸ்ட்டு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நார்மல் தோசையில் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதில் எல்லாமே இருக்குது, நீங்கள் அரிசி பருப்பு கொட்டை வகைகள் என்ன வேணாலும் இதில் சேர்த்து அரைச்சி நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக வெந்தியம் போட்டிங்கன்னா நல்லா கலர் வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். மல்டி கிரெயின் தோசை, அதுக்காக கொட்டை பருப்பு வகைகள்லாம் வாங்கிட்டு வர அவசியம் கிடையாது. அடை செய்யணுன்னாலுமே சரி, இந்த மல்டி கிரெயின் தோசை செய்யணுன்னாலுமே சரி, இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு ஒரே ஒரு கிண்ணம் இல்லை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு உங்கள் கண் முன்னாடி வச்சுக்கோங்க. தோசை அரைக்கும் போது நீங்கள் வந்து இதை ஊற போட்டு ஒரு வாரத்துக்கு அடிச்சு எடுத்துடலாம். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் டிப். தேர்ட் டிப், டிப் நம்பர் 3, இது பார்த்திங்கன்னா பொதுவாகவே கேஸ் எப்படி மிச்சம் படுத்துறதுன்னு நம்மளுக்கு தெரியாது, எனக்கு கண்டிப்பாக தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா சின்ன கிண்ணம் வைப்போம், ஹை ஃப்ளேமில் வச்சுருவோம். இந்த ஃப்ளேம் வந்து அந்த கிண்ணத்துக்கு வெளியில் வர ஃப்ளேம் வந்து எல்லாமே வேஸ்ட்டு தான், நம்ம ஆக்சுவலி அந்த ஃபியூலை வந்து வேஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ எப்போவுமே ஒரு கிண்ணம் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து அந்த கிண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன கிண்ணமும் வைக்கிறதா இருந்தால் அந்த கிண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி வைங்க, ஏன்னா அந்த அளவுக்கு தான் அது கொதிக்கும். அந்த வெளியில் வர ஃப்ளேமெல்லாம் வந்து வேஸ்ட்டு தான், அதுக்கு ஏற்ற ஃப்ளேம் இருக்காது. அதே சமயம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது செய்யும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரம் வைக்கிறீங்கன்னா அந்த பாத்திரத்துக்கு வெளியே வராத மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் ஆன் பண்ணி ஃபுல்லாக வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு வைக்கிற பாத்திரத்துக்கு வந்து ஃபுல்லாக வைங்க. ஸோ எப்போவுமே ஃப்ளேம் வந்து வெளியில் வர மாதிரி வைக்காதீங்க. அதே சமயம் வந்து ரொம்ப சின்ன கிண்ணத்தில் ஏதாவது செய்கிறீங்கன்னா அது வந்து சின்ன பர்னரில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸ் செலவு மிச்சம் ஆகும். ஸோ நம்மளோட அடுத்த டிப்பான டிப் நம்பர் 4, இது என்ன பண்ணுறோன்னா நம்ம ஸ்டவ் கிளீனிங்காக பல கமர்ஷியல் கிளீனர்ஸ், ஏன் நானே வந்து வினிகர் தான் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறேன். ஸோ பொதுவாக எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டமே வச்சு யூஸ் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம டெய்லி அரிசி கழுவின தண்ணி, அவங்க இந்த தண்ணி எடுத்து நீங்கள் வந்து சும்மா தெளித்து உங்களோட ஸ்டவ் டாப்பை க்ளீன் பண்ணுங்கள். ஸ்டீல் ஸ்டவ் டாப்பாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கிளாஸ் பர்னர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்படி தெளித்து விட்டு இல்லை ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு விட்டு நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதா இருந்தால் டெய்லி வந்து அந்த அரிசி கழுவின தண்ணி ஒரு கப் எடுத்து நீங்கள் தெளித்து வச்சு இந்த மாதிரி தொடச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கமர்ஷியல் கிளீனரும் தேவைப்படாது, அந்த வினிகர் கூட நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை. ஸோ டெய்லி அரிசி கழுவுவோம், அதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் கூட இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரே ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் உங்களுக்கு வீட்லேயே ஒரு கிளீனர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து மூணு வேலையும் வந்து தெளித்து தெளித்து விட்டு தொடச்சி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நான் க்ளீன் பண்ண இடமும் க்ளீன் பண்ணாத இருக்கிற ஸ்டவ் டாப்பும் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஷைன் வந்திருக்கு. அந்த பிஸ் பிஸ்பு எதுவுமே இல்லாமல் எண்ணெய் பிஸ் பிஸ்பெல்லாம் எடுத்து நீட்டாக அந்த கரை எதுவும் இல்லாமல் எடுத்துடும். நீங்கள் வந்து ஒரு ஈர துணியில், அதாவது அதை தெளிச்சுட்டு ஒரு துணியில் தொடச்சிட்டு லாஸ்ட்டில் வந்து ட்ரை கிளாத்தில் சும்மா இப்படி தொடச்சி விட்டுருங்க, அந்த ஷைன் நல்லா மெயின்டைன் ஆகும். இன்னும் ஸ்டீல் டாப், ஸ்டீல் ஸ்டவ்வில் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்டீல் பர்னர்ஸ் இருக்குது ஸ்டவ். ஸோ பார்த்தீங்கன்னா வித்தியாசம் உங்களுக்கே தெரியும், இங்கே வந்து நான் தொடக்கலை, இங்கே மட்டும் தொடச்சேன், நீட்டாக வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனர்ஸ் எதுவும் தேவையில்லாமல் வீட்டில் இருக்கிற அரிசி கழுவும் தண்ணியிலே உங்களுக்கு வந்து நயா பைசா கூட செலவில்லாமல் உங்களுக்கு ஒரு கிளீனர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ டெய்லியுமே வந்து இந்த அரிசி கழுவுன தண்ணி வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த டிப்பு வந்து டிப் நம்பர் 5. நம்ம இப்போது என்ன பண்ணுவோம்னா, இது வந்து நான் பர்சனலாக பார்த்தது, டீ எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கடைசியில் அந்த டீ வடிகட்டியில் இருக்கிறத அப்படியே தூக்கி போட்டுருவோம். ஸோ எங்கள் அம்மா எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிளாஸ் இதை வச்சு அந்த கிளாஸை வந்து நல்லா அழுத்தி விட்டு அதில் இருக்க டீ எக்ஸ்ட்ராக்டெல்லாம் எடுத்துருவாங்க. இதில் வந்து ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு டீ கண்டிப்பாக வந்தே வருது, நான் பார்த்துருக்கேன். இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இன்னும் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு துளி கூட நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அடுத்த டிப் ஆனால் வந்து டிப் நம்பர் 6. ஸோ பொதுவாக பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபசி ஈட்டர்ஸ், சாப்பாடே வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸ்கூலில் கொண்டு போகிற டிஃபன் பாக்ஸ் அப்படியே கொண்டு வராங்க, ஏன்னா அதுவே தான் நம்ம செய்கிறோம். என்ன தான் வித்தியாசமாக செஞ்சாலும் வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக தெரியறதில்ல. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் வந்து இந்த வேஸ்ட் ஃபுட் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பல பேர் வந்து சாப்பாடு துணி இல்லாமல் கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்து நம்ம பசங்களுக்கு வந்து ஃபுட் வேஸ்ட் பண்ணாத இருக்கிறதுக்கு நம்ம ஒன்ஸ் இன் அ வைல் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி உருண்டை கட்டி நீங்கள் சாப்பாடை டிஃபன் பாக்ஸில் போடுங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி முள்ளங்கி சட்னி தான் செஞ்சேன். அந்த முள்ளங்கி சட்னியில் நெய் விட்டு நான் சாதத்துக்கு, சூடான சாதத்துக்கு கலக்கி பிசைஞ்சு இங்கே வந்து ஸ்ப்ரவுட்ஸ், நான் வெள்ளரிக்காய் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் போட்டு உப்பு போட்டு லெமன் ஜூஸ் போட்டு
கலக்கி வச்சுருக்கேன். அது கூட வந்து இந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற இந்த முள்ளங்கி சட்னியோட சாதம் வந்து ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஒரு வித்தியாசமாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பசங்கள்லாம் பார்ப்பாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் இன் அ வைல் பசங்களுக்கு வந்து சந்தோஷமாக டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னா நம்ம வெரைட்டி வெரைட்டியாக கட்டர்ஸ் யூஸ் பண்ணணும், வெரைட்டி வெரைட்டி டிஃபன் பாக்ஸ் கொடுக்கணும், இந்த ரோல் அந்த ரோல் பண்ணணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. நம்ம அந்த காலத்துலேருந்து நம்ம அம்மாங்க பாட்டிங்கெல்லாம் உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க, நெய் சாதம் போட்டு கொடுப்பாங்க, அந்த மாதிரி போட்டு கொடுங்க. நம்மளோட சவுத் இந்தியன் ட்ரெடிஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பசங்களும் நல்லா சாப்பிட்டு வருவாங்க. ஒன்ஸ் இன் வைல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ டிப் நம்பர் 7. பொதுவாக நம்ம இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங்க்கு அடிக்ட் ஆகிட்டோம் அப்படி தான் ஆகிட்டோம். ஸோ எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது, போய் வாங்கிடலான்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு அதே பழக்கமாக இருந்தால் சூப்பர் மார்க்கெட்டுக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கிடைக்கும். இது ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் வாங்குகிற ஐட்டம்ஸ் வந்து ஒன்ஸ் ஒரு தடவை வந்து ஐட்டம்ஸோட ப்ரைஸ் லிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு வித்தியாசம் வருது, எந்த அளவுக்கு டேக்ஸு தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாம் வருது, எவ்வளோ சேமிக்கலான்றது உங்களுக்கே தெரியும். அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த டிப், டிப் நம்பர் 8. சரி, நான் சூப்பர் மார்க்கெட்டில் தான் ஷாப்பிங் பண்ணுறேன், எனக்கு வேறு வழி இல்லை, டைம் இல்லைன்றவங்க, நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டு போனால் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக அங்கே இருக்கிற ஐட்டம் எல்லாம் ஒரு தடவை பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் அங்கே நிறைய ட்ராலிஸ் வச்சுருப்பாங்க, இந்த தள்ளுற வண்டி, கண்டிப்பாக அந்த ட்ராலியை எடுக்காதீங்க. இது எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்போவுமே தேவையில்லாத ஐட்டம்ஸ் தான் அதை சேர்ப்பீங்க. ஏன்னா வந்து அது பாரம் இருக்காது, நம்ம பாட்டு தள்ளிட்டு போவோம், பார்க்குற ஐட்டம்லாம் போட்டுகிட்டே போவோம். அது இல்லாமல் இந்த பாஸ்கெட், இந்த கையில் இருக்கிற பாஸ்கெட், கையில் பிடிக்கிற மாதிரி பாஸ்கெட் யூஸ் பண்ணுங்கள். அது எடுக்காமல் விட்டதில் பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் ஷாப்பிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டுமே எடுத்துகிட்டு வாங்கிட்டு வருவீங்க. அதுவே நீங்கள் இந்த தள்ளுற வண்டி வச்சுட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா தேவையில்லாத ஐட்டம் ஒன்றுக்கு ரெண்டு ஃப்ரீயாக வருது, தேவையில்லாத சிப்ஸு ஜங்க்கு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துப்பீங்க. எப்போவுமே வந்து நம்ம கையில் பாரம் இருந்ததுன்னா அந்த பாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செலவு பண்ணுவோம். யோசிச்சு பாருங்கள். ஸோ பக்கத்தில் இருக்கிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, நம்மளோட ரீட்டைல் ஸ்டோர் போகணுமானா நம்ம ஒரு பாஸ்கெட்டில் பேக் எடுத்துகிட்டு போய் அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவோம் ஷாப்பிங். அண்ட் நம்ம வந்து கை போட்டு எடுக்கிற அளவுக்கு நம்ம கண்ணுக்கு கை கெட்டுற தூரத்தில் எதுவுமே இருக்காது, அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த மணி சேவிங் டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப பிடிச்சது, இந்த மணி சேவிங் டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ஃப்யூச்சரில்ன்றது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மேலும் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் அண்ட் வ்ளாக்ஸ் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க. ஸ்டே டியூன்ட். சேனலை பிடிச்சிருந்தா, வீடியோஸை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை ஃபார் நவ்.